ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எக்ஸல் ஆப் யூஸ் பண்ணி எப்படி வந்து டேட்டா ஷார்ட்னிங் பண்ணலாங்கிறத தான் நம்ம பார்க்க போகணும். வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட ஒரு எக்ஸல் ஒன்று இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி டேட்டா பேசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி நம்ம ஷார்ட்னிங் பண்ணி நமக்கு தேவையான ரிக்குயர்மெண்ட் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, இல்லை வெண்டர் நேம்னு ஒன்று இருக்குது, அண்ட் என்ன ப்ராடக்ட்ஸ், அண்ட் ஷிப்பிங் டேட், அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ். இந்த நாலு டேட்டாஸ் இருக்குது. ஸோ இந்த நாலு டேட்டாஸ் வச்சு நமக்கு எப்படி வந்து ஷார்ட்னிங் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஷிப்மெண்ட் டேட் வைஸ் எனக்கு வந்து வேணும், அதாவது எந்தெந்த ப்ராடக்ட் எப்போ எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நல்ல ஷிப்மெண்ட் டேட்டாவில் கிளிக் பண்ணிவிட்டு, இந்த ஷார்ட் அண்ட் ஃபில்டர்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு, அதில் வந்து இந்த ஓல்டஸ்ட் நியூஸ்ட் பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணினாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் எப்பப்போ எந்தெந்த டேட்டில் விற்றுருக்குன்னு சொல்லிட்டு டேட் வைஸ் நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா, எனக்கு வந்து இது வந்து அமௌண்ட் வைஸ் எனக்கு வந்து எனக்கு பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் அதில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் கிளிக் பண்ணினாவே ஷார்ட்டிங் பண்ண உங்களுக்கு அமௌண்ட் வைஸ் நம்ம உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆகிடும். ஸோ இது மூலயமா வந்து நமக்கு வந்து எப்படி நமக்கு தேவைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அடுத்து வந்து மல்டி லெவல் ஷார்ட்டிங் பார்க்கலாங்க. இந்த மல்டி லெவலுக்கு சேம் அதே மாதிரி ஒரு டேட்டா பேஸ் வச்சுக்கிட்டேன். இல்லை எனக்கு வந்து டேட் வைஸும் வந்து எனக்கு வந்து ஃபில்டரணும், அதே சமயம் சார்ஜஸும் வந்து எனக்கு வந்து அது வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஷார்ட்டேஜ் பண்ணோம். அதுக்கு இந்த மேலே அந்த டேட்டா இது பண்ணி பக்கத்துக்கு அந்த ஷார்ட்டனிங் இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. இதில் வந்து ஷார்ட் பை அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து டேட் வைஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்டனிங் ஆகணும்னு நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இதில் பார்த்து ஷிப்மெண்ட் டேட் அதை கிளிக் பண்ணிவிட்டு, அண்ட் வேல்யூஸ், அண்ட் ஓல்டஸ்ட் நியூஸ்ட் இதை நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு, இப்போது வந்து பார்த்தோம்னா ஆட் இன்னொரு லெவல், அதாவது எனக்கு ரெண்டாவது என்ன பண்ணுற மாதிரி டூ கண்டிஷன் வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து ஆட் லெவல் கொடுத்துட்டு, அது வந்து எனக்கு சார்ஜஸ் அதை கொடுத்துட்டு, நான் ஸ்மாலஸ்ட் டூ லார்ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டனிங் ஆகிருக்கும். இது பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் வைஸ் இருக்கும், அதே சேம் டைம் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டனிங் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல் டேட்டா நம்மளுக்கு ஷார்ட்டனிங் வந்து வந்திருக்குங்க. நம்ம அடுத்து பார்க்க வந்தது கஸ்டம் லெவல் ஷார்ட்டனிங், அதாவது எனக்கு பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு டேட்டா பேஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. இல்லை எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்களா, இது வந்து எனக்கு வந்து ஷார்ட்டனிங் ஆகணும். அதுவும் பிடிக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டோனர் ஃபஸ்ட் இருக்கணும், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேப்டாப்ஸ், சர்வீஸ், பிரிண்டர்ஸ், கேரட், ஸ்பீக்கர், மானிட்டர், இந்த மாதிரி ஐட்டம் வைஸ் வந்து எனக்கு வந்து ஷார்ட்னிங் ஆகணும்னு வந்து எனக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சேம் அதே மாதிரி தாங்க டேட்டாக்குள்ளே வச்சுட்டு ஷார்ட்னிங் கிளிக் பண்ணிவிட்டு, அதில் போய் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்களா ஒன்று சொல்லும், இந்த ஷார்ட்னிங் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த ப்ராடக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டேன்னா வேல்யூஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் தான் வேணும், அதை கிளிக் பண்ணிவிட்டு, அண்ட் ஆர்டரில் வந்து கஸ்டம் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நான் ஆல்ரெடி இது ஒர்க் பண்ணனால இந்த டோனர்ஸ் என்னென்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு டெலிட் பண்ணிட்டு இப்போ புதுசாக இதில் எப்படி இந்த ஆர்டர் எப்படி கொண்டு வரலாங்கிறத நான் காட்டுவாங்க. இந்த ஃபஸ்ட் நான் டெலிட் பண்ணிக்கிறேன், பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து அந்த டோனர் இந்த லிஸ்ட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதுக்கு வந்து நம்ம என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணோம், அதாவது ஃபைலில் போயிட்டு இதில் ஆப்ஷன் பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் அந்த அட்வான்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கஸ்டம்ஸ்னு ஒன்று இருக்கும், கஸ்டம் லிஸ்ட்டுன்னு. ஸோ இதுதான் அந்த கஸ்டம் லிஸ்ட், இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஒன்று உருவாகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன இது வந்து கஸ்டம் லிஸ்ட்டில் வந்து பண்ணணும்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த தேவையோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா அது இம்பார்ட்டன் கொடுக்கணும். கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த டவுனர் லேப்டாப்ஸ் இந்த மாதிரி இருக்கும், இதே மாதிரி நம்ம எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு போய் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன், அண்ட் இதை ஓகே கொடுத்துட்டு இப்போ போய்ட்டு அந்த இதில் சூஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் கொடுத்தீங்கன்னாவே ப்ராடக்ட்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் சேம் வேல்யூஸ், அண்ட் இப்போ கஸ்டம் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டோனர் அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு, அண்ட் இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ராடக்ட் வைஸ் அதாவது நமக்கு எப்படி இந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு வேணும், அந்த சர்வீஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் எது வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது ப்ராடம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே ஷார்ட்டிங் ஆகிருக்கு ஃபுல்லாக. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு கலர் லெவல் வச்சு நம்ம எப்படி ஷார்ட்னிங் பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு க்ரியேட்டிவ் வைஸ் வந்து நான் சம் கலர்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன்னு பச்சை வச்சு வச்சுருவேன், அதாவது அந்த வேல்யூஸில் சம் க்ரியேட்டிவ் வைஸ் வச்சு சம் எல்லோ ஆரஞ்ச் அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபில்டர் பண்ணேன். ஸோ போய்ட்டு அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் ஷூட் சூஸ் பண்ணிக்கிறேன், பண்ணிவிட்டு இல்லை செல் கலர்னு பார்த்திங்களா இப்போ சூஸ் பண்ணிவிட்டு, அண்ட் நமக்கு எது வந்து க்ரியேட்டிவ் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த ஆரஞ்ச் கலர் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட்டிவ்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆரஞ்சு சூஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்தேன்னா பார்த்திங்கன்னா எனக்கு ஆரஞ்சு கலர் இருக்கலாம், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்கலாம் எனக்கு மேலே வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு எல்லோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், சேம் இது கொடுத்துட்டு ஹேர் லெவல் போய்ட்டு சேம்
வேறு சார்ஜஸ் அந்த செல் கலரில் கொடுத்து அதில் போய் சூஸ் பண்ணிவிட்டு எல்லோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் பை அண்ட் தென் பை, அதாவது ஃபஸ்ட்டு எனக்கு ஆரஞ்சு கொடுக்கும் அதுக்கு எல்லோ இருக்கும். இப்போ கொடுத்தீங்கன்னாவே வந்து அந்த ஆர்டர் வைஸ் நமக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து ஷார்ட்னிங் ஆகி வந்திருக்குது. ஸோ இப்படி வந்து நம்ம வந்து ஷார்ட்னிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ விவஸ். ஸோ இந்த ஷார்ட்னிங்கோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, வீ கேன் அரேஞ்ச் த டேட்டா வாட் எவர் வி வாண்ட், எப்படி வேணால் நம்ம வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாங்க. அண்ட் இதில் இருக்க முக்கியமாக இருக்க கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷார்ட்னிங் பண்ண வேண்டிய டேட்டாஸ் வந்து மெர்ஜ்ட் செல்லில் இருக்கக்கூடாது, அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷனுங்க. அண்ட் நம்ம கொடுக்குற அந்த டேட்டாஸோட அந்த காலம் பார்த்திங்கன்னாவே ஒரே ஃபார்மெட்டாக இருக்கணும். டேட்டு, டைம், வேல்யூ, கரன்சி எது வேணால் இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நோ ஹிட் அண்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தால் அது கரெக்டாக இருந்தது ஷார்ட்டேஜ் ஆகாதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு சஜஷன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.